வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஆர்பி சேலரி லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடும் சொல்கிறாங்க. அது உண்மையா? அது தெரியலப்பா, அது தெரியலம்மா, அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை நமக்கு. ஆர்பி இஷ்யூ பண்ணுறாங்களாக்கா இப்போது? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்பி அதான் ஃபேமிலி விசாவில் நீங்கள் ஃபேமிலி விசா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அதாவது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்பி கிடைக்கும். பட் அப்ரூவல் ஆகலை, இன்னும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அது மேபி வந்து டிலே ஆகலாம். கத்தார் ஃபேமிலி விசிட் விசா கொடுக்குறாங்களா அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக விசாவை பற்றி தான் கமெண்ட்ஸு. ஸோ ஒரு வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ ஒர்க் விசா ஸ்டார்டிங் ஃப்ரம் விச் மந்த் ப்ளீஸ் லெட் மீன். ஆல்ரெடி ஓப்பனில் தாங்க இருக்குது, இது ஏங்க கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. ஹாய் சிஸ்டர், எனி ரீசன்ட் வேகன்சி இன் ஹமாத்? ஹமாத் வெப்சைட்டில் பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரிய வரும். வணக்கம் மேடம், நான் கத்தார் வீட்டில் டிரைவராக பணிபுரிகிறேன். நான் நேற்று வீட்டை விட்டு வெளியாகிவிட்டேன். என்மேல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும் தான் என்று எந்த லிங்கில் போய் தெரிந்து கொள்வது ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இப்போது டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் எக்ஸிட் ஆகி வெளியில் போயிட்டீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே அவங்க எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து இது வரும். இல்லைன்னா ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு எம்ஓஇ இது இருக்கும், அதுக்குள்ளே அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா, ஃபைன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதை பற்றி ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு, மேம் நான் இங்கே கத்தாரில் ஹவுஸ் மேட் ஒர்க் பண்ணுறேன், அப்ளை பண்ணலாமா மேடம்? நான் இனி தமிழ்நாடு இன் மதுரை மேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியராக கொடுங்க, என்ன கேட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. எது அப்ளை பண்ணலான்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓ, கத்தார் போலீஸ் ஜாப்ஸை பற்றி கேட்குறீங்கன்னா அப்ளை பண்ணலாம் நீங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் கத்தாருக்குள்ளே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் டீட்டெயில் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை பற்றின்னு தெரியல. கத்தார் போலீஸ் ஜாப்ஸ் வந்து இவ்வளோதாங்க இன்ஃபர்மேஷனு. அது உள்ளே போயிட்டு நீங்கள் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களோட டீட்டெயில்ஸை பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். இது இதுக்கு மேலே என்ன ஃபுல் டீட்டெயில் கேட்குறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. இந்த லிங்க்கு, அந்த லிங்க்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், அவ்வளோதான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு, குட் ஆஃப்டர்நூன் மேடம், ஆஸ் யூ சேட் ஐ ஓப்பன் த போர்ட்டல் அண்ட் ஐ சா தர் இஸ் டூ மெத்தட். வென் ஐ செலக்ட் போலீஸ் இட் டேக்ஸ் மீ டு அரபிக் பேஜ், ஹவு டு சேஞ்ச் இட் இன் இங்கிலீஷ்? ஐ ட்ரை ஃப்ரம் மெனு, தர் இஸ் அரபிக் அண்ட் இங்கிலீஷ், ஈவன் தோ ஐ செலக்ட் இங்கிலீஷ். நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க சார், நீங்கள் வந்து இதில் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை டெஸ்க்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் மொபைலில் பண்ணும்போது அது அரபிக்கில் தான் அந்த இது மாறல. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் கமெண்ட்டு, ஹாய் சிஸ், ஒர்க்கிங் டைமில் ஹேண்ட் ஃபிங்கரில் இன்ஜூரியஸ் ஆகிடுச்சு. என்கூட மெடிக்கல் கார்டு இருக்குது, டாக்டர் 10 days மெடிக்கல் லீவ் கொடுத்தாங்க, எனக்கு ஏதாவது மெடிக்கல் கிளைம் பண்ண முடியுமா? மெடிக்கல் கார்டுனால் என்ன கார்டு? நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்களா இல்லை வந்து ஹமாத் கார்டை சொல்கிறீங்களான்னு தெரியல. ஹமாதாக இருந்தால் நீங்கள் எதுவும் வந்து கிளைம் பண்ண முடியாது. மேபி ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் சார், அது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டு, டூரிஸ்ட் விசா ஓப்பன் ஆகிடுச்சா ஸ்ரீலங்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட்டு விசா அப்படின்றது வந்து நீங்கள் இதில் ஆக்சுவலாக நவம்பர் 1 மேலே தான் விசிட்டர்ஸ் வந்து நாட் அலோடு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஓப்பன் தான். அதனால் நீங்கள் ஏதாவது ட்ராவல்ஸில் வந்து விசாரித்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியும். ரிப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல, எதுவுமே வந்து மெசேஜ் இல்லை. ஸ்ரீலங்கா ஒர்க் விசா ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க, ஒரு வீடியோ வந்து போடுறேங்க.